ஹாய் முரளி. ஹலோ, எங்கே வந்திருக்கீங்க? நான் நம்ம ஏரியாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பெஷலான நாசிலுமா கடைக்கு வந்திருக்கோம். பாஸ்மதி நாசிலுமா. பாஸ்மதி நாசிலுமா. ஹலோ. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பாஸ்மதி நாசிலுமாக்கு வந்திருக்கோம். நம்ம கிளேங் கம்போஜாவில் வந்து இதை திறந்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நம்ம கம்போஜாவில் இதே கடையை பெருசாகவே வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போய் ட்ரை பண்ண போகிறோம். நிறைய நாங்கள் சிக்னேச்சர் ஃபுட் சாப்பிட்றோம். இவர் வந்து கொஞ்சம் நமக்கு இது தராரு, போட்டிக்காரு, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. இப்போ நம்ம நம்பருக்கு வெயிட் பண்ணோம். PO 3 3 8 6. ஃபூ முரளி, வேற லெவல் பிடிச்சிட்டீங்க. பார்க்கறதுக்கு தான் அவார்ட் வாங்கின மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலாக கைஸ், இந்த நாசிமா பாஸ்மதி வந்து நிறைய இடத்துல இப்போ பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம பாய்போதானே தானே? யா, பாய்போதானில் தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து அங்கே அதே இடத்த கதையை வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிரான்ச் வந்துச்சு. அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த சிக்னேச்சர் இங்கே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற போதே வந்து அந்த பாஸ்மதி நாசிலுமா தான். ஏன்னா நாசிலுமா சோறுன்றது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் நாங்கள் போன உலகம் சொல்லியிருக்கோம். அதோட சோறுக்கு மட்டும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து அதை பாஸ்மதி ரைஸில் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இங்கே இருக்கிற சிக்னேச்சர். ஸோ சாப்பாடு மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும் தான். சரி, நீங்கள் எடுக்கல பாஸ்மதியா? நாசிமா பாஸ்மதி நான் எத்தனை சாப்பிட்ருக்கேன். ஸோ அதோட டேஸ்ட்லாம் எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் மீ உடனே சாப்பிட்ல. இது இங்கே அந்த ஸ்பெஷல் தந்த மெனுவில் இருக்கா ஸ்பெஷல். ஒரு வேலை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா இல்லைன்னாவா? இது இன்னும் பாஸ்மதி ஆர்டர் பண்ணுவார். ஓகே தான். நம்ம என்ன தான் நிறைய இடத்துல வந்து நாசிலுமா சாப்பிட்றதுனால கூட இங்கே சாப்பிடும்போது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தட்டில் போட்டுக்கணும், நல்லா நிறையா கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் செஞ்சு பார்த்தா சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி என்னன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வந்து சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்படியே ருசியா இருக்கும். ஆனா வந்து பஞ்சம் அப்படியே கரைஞ்சு போயிடும் தண்ணி. அதனாலதான் ஒரு ரைஸ் எடுக்கல, மீ எடுத்துருக்காரு. கவுண்டரில் ஆர்டர் செய்யதா பணம் செலுத்துங்கள், செல்லாய் துங்கள், செல்லுத்துங்கள் என்னமோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் தான் சம்டைம்ஸ் வேர்டு ஒரு மாதிரி இருக்கும், அதை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணாக இதாக இருக்கும்ல, அதுக்கு வேர்ட்ஸ் ஓடிடும். ஆனால் அவங்க தமிழில் போகிறதே பெருசில். காய்ஸ், நம்ம சாப்பாடு வந்துடுச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாசிலுமா தீமூன் இருக்குது, முட்டை இருக்குது, அப்புறம் அந்த பெரும்பா கோழி இருக்குது, சம்பல் இருக்குது, ரோஸ் மில்க் வந்துருச்சு, பாருங்கள் பூச்செடி வந்துருக்கு. இது வந்து ஒரு புது ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பூ நடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இவங்க வந்து கப்பாவே யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க ஜோகா இருக்கா? மண்டம் ஜூஸ் குடிக்கும்போது இல்லை குடிக்கும்போது பார்த்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து கப்பலில் கொடுத்துருந்தா வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் இது வந்து நிறைய மிச்சம் இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்குது. ஆனால் இந்த கோம்போக்கு சூப்பராக இருக்கும், சட்டம். ஏன்னா நல்லா இனிப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து காரமாக இருக்கும். இது ரெண்டு சேர்த்து சாப்பிட்டா வேறு நல்லா இருக்கும்ல? இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது இனிப்பாக இருக்குமான்னு தெரியல. நல்லா ஒரு திக்கான ரோஸ் மில்க். நார்மலி இவங்களோட கப்பலாம் வந்து இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசி அண்ட் ஸ்பைஸ் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இவங்க சாப்பிட்டு இது எங்கே சாரடிக்க போகிறீங்க? இல்லையா, அப்படி மிஸ் பண்ணிக்கிட்டு சூடாக இருக்கா? இல்லைங்க, நல்லா பசையணும்ல, அப்புறம் தான் கிரேவி வரும். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த நாசிலுமா ரைஸோட அது டேஸ்ட் இருக்குன்னு சொன்னால அது டேஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. அண்ட் நல்லா தான் இருக்குது. முழுசாக சாப்பிட்டா தான் தெரியும் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு. சம்பல் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது. சோறே வாசமாக இருக்குங்க.
பழைய மாதிரி இருக்கு சார், பழைய மாதிரி தான் இருக்கு. ஒரு ஒரு வாயில் வந்து நம்ம ஒரு டேஸ்ட் தான் வச்சுருப்போம். இங்கே வச்சோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது காய்ஸ். இவர் தான் மிஸ் பண்ணிட்டார், இதை ட்ரை இப்போ அவர் ட்ரை பண்ணுவார் பார்ப்போமே. சொன்ன மாதிரி தான் என்ன சொன்னீங்க முதல்ல ஸ்பைஸியாக இனிப்பாக இருக்குது. மேலே ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்குமே, மீன் கறி. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது. ஆ, டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. முதல்ல வந்து இப்போ சிக்கனை ட்ரை பண்ண போகிறாரு. எஸ் சூப்பர், நல்லா ஃப்ரையாக இருக்கு, நல்லா மொறுமொன்று இருக்குது. ப்ளஸ் அந்த கிறிஸ்பி கிறிஸ்பினஸ் மாதிரி சூப்பராக இருக்குது, ரொம்ப தூங்கிடுச்சு. கோழியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது, செம்ம ஒத்து காய்ஸ். இது வந்து எவ்வளோ பாண்டுலியா பாஞ்சுலியா? பத்து அள்ளி தான், பத்து நம்பி பாருங்க காய்ஸ். நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்துருக்காங்க, பெரிய சிக்கனு, அப்புறம் ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே வழி தான், பயங்கர ஒத்துன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னென்னா வந்து இந்த இந்த டிஷ் வந்து என்னென்னா வந்து பதினோரு 40 வயசு மூணு ஊடா முட்டை தவு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. மூணு ஊடாக இருக்குது பாருங்கள். இது டைகர் டைகர் ஸ்டிப்பாக காய்ஸ். இப்போ நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் வந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். எப்படி இருக்கு ஓகேவா? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, ரோ தொண்டில் முள் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் இல்லை. ஸ்வீட்டை வந்து ஸ்பைசியாக வச்சு அதே சமயம் அந்த அத்தனை இன்க்ரீடியன்ட் வச்சுருந்தாங்க. ஆ, இந்த தவு, இந்த ஊடா, அப்புறம் முட்டை, இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க, எல்லாத்தையும் வந்து கலந்து சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் சூப் குடிச்சா எனக்கு அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இல்லை, நான் கொஞ்சோண்டு சூப் குடிச்சனால சொல்கிறேன். இல்லை, எனக்கு அந்த சூப் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரோஜாவில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த கச்சாகமாக இருக்கும் கறி, அந்த மாதிரி எனக்கு டைட் ஆச்சு. இறலாம் இவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி. ஆ, டேஸ்ட் நல்லா இருக்கு, யூனிக்காக தான் இருந்துச்சு. இவருக்கு பிடிச்சிருக்கான், வித்தியாசமாக இருக்கு பிடிக்கும் போது. பாருங்க, இன்னும் நம்ம தண்ணி பண்ணுங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம சாப்பிடும் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சிரும். நம்ம வந்து சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறையா இருக்கும், தண்ணி முடிஞ்சிரும். பட் இது வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இந்த தண்ணி எப்போதுமே வந்து வயிறு நிறைஞ்சிரும், நடக்கவும் முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சில டைம் வந்து நாசு தம்பா அப்படின்னு சொல்லுவோம், இன்றைக்கி வந்து சொல்லலை, அதனால் அது கரெக்டாக இருக்குது. ஒரு நாள் சாப்பாடு மெசமே செத்தாயிருச்சு. ஏன் யூனிக்காக இருக்குது, யூனிக்காக இருக்குது. சில பாஸ்மதி நாசமாக இருக்கும், ப்ரோவோட இதாக இருந்தால் அது அதுவும் எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் மீன் சாப்பிட்டேன், ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் வந்து அந்த முட்டை கச்சா நெத்தி இது எல்லாமே ஒரு நாள் இருக்கும். பட் எனக்கு வந்து இங்கிட்டு வந்து அது எப்படி சொல்கிறது, அவங்க பொறிச்ச நெத்தியாக இருக்கும், எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இங்கே டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஓவராலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வைஸ் உண்மையிலேயே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் மாதிரி. ஆமாம், இது வந்து இங்கே ரொம்ப பயங்கர பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா 10 வழிக்கு உண்மையாக ஒத்து தான். ஓகேவா? கிளாங்கில் இடத்துல இருந்தீங்கன்னா இந்த கம்போஜாவில் இந்த நாசிலிமா பாஸ்மதியை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஆக்சுவலாக வயிறு நல்லா ஃபுல்லாக இது திரும்ப வருது, சாப்பிடணுன்ற ஐடியா தான் வர முடியுது. ஆமாம், ஸோ அவர் சொல்றாரு அப்படி. வீடியோ முடிச்சுக்கலாம், தொடர்ந்து ஒரு இடத்துல பார்க்கலாம். அதோட பாய் காய்ஸ்.